ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தெரியாமல் அழிக்கப்பட்ட வாய்ஸ் மெசேஜஸ். ஸோ அப்படினா தெரியாமல் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க, டேட்டாவை தெரியாமல் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த வாய்ஸ் மெசேஜ் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு ட்ரிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தா நம்ம மொபைலில் அந்த ட்ரிக் இருக்குது, இன்னொன்று பார்த்தினா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ரெண்டு ட்ரிக்குமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்குல்ல, அது எப்படி பேக்கப் இல்லாமல் எப்படி இருக்குன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ கார்டு வந்து கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பேக்கப் எடுக்க மறந்துட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணுங்கள், ஐ கார்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃபைல் மேனேஜருக்குள்ள வந்து போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புன்ற ஃபைலை வந்து தேடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர், வாட்ஸ்அப் ஆடியோ டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி நிறையா இருக்கும். இதில் வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தேன்னா சும்மா ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸாம் தான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வரும், ஒவ்வொரு ஃபோனும் இந்த மாதிரி வரும். ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நாட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து விடாமல் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி த்ரீ டாட் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ரீநேம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு ஓபியூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க, அந்த டாட் வரைய இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூஏவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவுன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும்னு கேட்கும், சேவுன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாறிடும், ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனால் இதை ப்ளே பண்ணுறப்போ வந்து நெட்டை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ வந்து நெட்டில் தான் லைட்டாக வந்து ப்ளே ஆகும், அதனால் நெட்டை வந்து ஆனில் வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பு. ஸோ இப்படி ஒவ்வொரு தான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் மொத்தமாக எந்தெந்த ஆடியோ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓபியூஎஸ் ப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உள்ளே போனேன் ஜஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் அளவு வந்து கேட்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்தந்த டேட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லோடிங் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ மேலே மந்த் வைஸாக போட்டிருக்கு அந்தந்த ஆடியோ பற்றி நான் வந்திருக்க சைலிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க பாருங்கள். ஸோ அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தொட்டு ஸோ அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபைல் மேனேஜர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஒவ்வொரு தான் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணால் ஜஸ்ட்டு இதை ப்ளே கீழே அந்த ப்ளே பண்ணுறது மூலயமா நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே எஸ், இந்த ஒரு வீடியோவெலாம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ வாட்ஸ்அப்பை தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, தெரியாமல் வாய்ஸ் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் டேட்டாஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து அந்த வாய்ஸ்னோட வந்து நம்ம வந்து பார்க்குறது பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், உங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்குல்ல, அதை வந்து எந்தவித பேக்கப் நீங்கள் கொடுக்காம தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிங்களா டெலிட் பண்ணிங்கன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ண வந்து வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஐ கார்டு வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ எல்லாம் எனக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்டர்ஸ்டோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.